வணக்கம். புதுயுகம் மதியம் ஒரு மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். புதுயுகம் நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். தமிழகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. வேளாங்கண்ணியில் கிறிஸ்துமஸ் தின பிரார்த்தனையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணியில் பேராலயத்தில் நள்ளிரவு நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் சமூக இடைவெளியுடன் திரளான பக்தர்கள் பங்கேற்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த திருப்பலியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குடிலிலே பிறந்ததனுடைய அடையாளமாக குடில் அமைக்கப்பட்டு இயேசுவினுடைய பிறப்பு அங்கே வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிரார்த்தனைகள் நடைபெற்றன. பிரார்த்தனையிலே உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மேலும் பல்வேறு மொழி பேசும் மக்கள் வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு வருவதால் அத்தனை மொழிகளிலும் பிரார்த்தனைகளானது சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் காலை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் புத்தாடை அணிந்து குடும்பம் குடும்பமாக வந்து பிரார்த்தனை செய்து வருகின்றனர். ரெண்டு வருஷம் லாக்டவுனால கிறிஸ்மஸ் கோயிலுக்கு வர முடியாம போயிடுச்சு. இப்ப சர்ச்சுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்ப எல்லாரும் ஹெல்த்தா இருக்கிறதுக்கு ப்ரே பண்ணிக்கோ. இனி எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். எனிவே எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். 2 இயர்ஸாக கொரோனா பேண்டமிக் சொல்லி லாக்டவுனால் எங்கேயும் போக முடியாமல் இருந்துச்சு. இப்போ ஃபேமிலி கூட சர்ச்சுக்கெலாம் வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ரீசெண்டாக கோவிட்னால இங்கே வர முடியல. அண்ட் இங்கேயும் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துச்சு. ஸோ ரெண்டு முன்னாடி வரும்போதும் இங்கே கூட்டமாக இருந்ததுனால ரீசெண்டாக திருப்பி போயிட்டோம். இந்த வருஷம் தான் வந்து நாங்கள் எங்கள் சர்வீஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து பார்க்க முடியுது. ஸோ எங்கள் ஃபேமிலி டைம் வந்து இங்கே சர்ச் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குமரியில் 700க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ தேவாலயங்களில் கிறிஸ்துவின் பிறப்பை சிறப்பு திருப்பலி நடத்தி வரவேற்றனர். அன்போடு வாழ்ந்தோம் என்றால் எங்கும் ஒரு அமைதியும் ஆனந்தமும் நிலவும். அந்த ஒரு நிலைமை உலகத்திற்கு வருவதற்கு இது போன்ற நிகழ்வுகளும் கண்டிப்பாக உதவும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த நல்ல நாளிலே நாம் எல்லோரும் இணைந்து இதை செய்வதில் ரொம்ப சந்தோஷம். நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஆனந்தத்தையும் அமைதியையும் அனுபவிக்க அந்த இயேசுபிரான் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் முதலமைச்சர் ரங்கசாமி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை சாந்தோமில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க புனித தோமையார் ஆலயத்தில் இரவு 9:30 ஆங்கில மொழியில் திருப்பலியும் பின்பு 11:30 தமிழ் மொழியில் திருப்பலியும் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள 5 பேராலயங்களில் ஒன்றான திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் சகாய மாதா பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலயம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பேராலயத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான PSA ரெட்ஸ் சிறப்பு திருப்பலி நடத்தி கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியை மக்களுக்கு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் குமரன் சாலையில் உள்ள கேத்ரின் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்ட சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. மேலும் சில முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்மொழி தகுதி தேர்வில் திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல் பகுதி சேர்க்கப்பட்டு திருத்தப்பட்ட பாடத்திட்டம் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அதற்கான தேர்வு திட்டம், பாடத்திட்டம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டன.
தமிழகத்தில் கோவில் பிரசாதங்களுக்கு ஆவினில் கொள்முதல் செய்த நெய்யையே பயன்படுத்த வேண்டுமென இந்து சமய அறநிலையத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களின் அனைத்து இணை ஆணையர்கள், செயல் அலுவலர்கள், துணை ஆணையர், உதவி ஆணையர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியின் இறுதிப் போட்டிக்கு சண்டிகர் உத்தரப்பிரதேசம் அணிகள் தகுதி பெற்றுள்ளன. முதலாவது அரையிறுதிப் போட்டியில் சண்டிகர் அணி ஒடிசாவை 5-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இதையடுத்து நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் உத்தரப்பிரதேச அணி ஹரியானாவை 8-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு நுழைந்தது. இன்று இரவு 7:30 நடைபெறும் இறுதிப் போட்டியில் உத்தரப்பிரதேசம் மற்றும் சண்டிகர் அணிகள் மோதுகின்றன. முன்னதாக வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஒடிசா, ஹரியானா அணிகள் மோதவுள்ளன. வெளிநாட்டு பயணிகள் தமிழகம் வரும்பொழுது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த 14 நாட்களில் வெளிநாடுகளில் இருந்து அறிகுறிகளுடன் வந்த பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் தொடர்புடைய நபர்களை பரிசோதனைக்கு உட்படுத்துதல், கட்டுப்படுத்தப்பட்ட இடங்களில் பணியாற்றும் சுகாதார பணியாளர்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிகுறி இல்லாமல் தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்களுக்கு 5 மற்றும் 10 நாட்களில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. வேலூர் அருகே பொன்னையாற்றின் குறுக்கே உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் ஏற்பட்ட விரிசலை சரிசெய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொன்னையாற்றின் குறுக்கே உள்ள 156 ஆண்டு பழமையான ரயில்வே பாலம் பழுதானதால் சென்னையிலிருந்து காட்பாடி மார்க்கமாக செல்லும் 23க்கும் மேற்பட்ட ரயில்கள் நேற்று ரத்து செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக இன்று 20க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு 8:00 மணிக்கு. வணக்கம்.